பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது இது? அம்மா எந்த பக்கம் போனாலும் கேட்ட போடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? அக்கா, நீங்க இன்னும் டிஃபனே சாப்பிடல, சாப்பிட்டுட்டு மாத்திரப்பட வேண்டாமா? என்ன சொல்றீங்க சித்தி? அம்மா இன்னும் சாப்பிடலையா? அம்மா வாமா, வா, நீ முதல்ல சாப்பிடலாம் வா. எதுக்கு நீ இப்ப பதட்டப்படுற? நான் அபிய கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, ராத்திரி நீங்களும் தான் தூங்கவே இல்ல, டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஆமா அம்மா, அம்மா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஈசு, நீ அபி புள்ளிய கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போட்டு வந்துரு. என்ன ஈஸ்வரி, என்ன சொல்றாய்? மார்க்கெட்டுக்கு போக போறியா? ஆமா அம்மா, அது வந்து பா ஈசு, வழக்கமா மார்க்கெட்டுக்கு தானே போவோம், அந்த நினைப்புலதான் அப்பா உளறிட்டம்மா. இல்ல 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 இல்ல, சொல்லிட்டம்மா சொல்லிட்டேன். என்ன ஈசு, அபி பிள்ளைக்கு நேரம் ஆச்சுல, நீ இப்படியே மச மசன் பாத்துக்கிட்டே நிக்கிற, சீக்கிரம் கிளம்பு. என்ன அபிமா, உன காலேஜுக்கு நேரம் ஆச்சு இல்லையா? சொல்லு. ஆமாமா அத்தை, நான் அபிய காலேஜ்ல விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா, படிக்கணும், சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ணிடாத. அப்புறம் என்ன ஈசு, அம்மா தான் சொல்றாங்கல்ல, சீக்கிரம் போ போ போ, அபி பிள்ளைய காலேஜ் விட்டு போய் விடு, போ போ போ. அம்மா இருமா, அந்த வாசல் வரை போயிட்டு வந்துற. பாத்துடா. அங்க என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சு நீதான் அப்பப்ப எனக்கு போன் பண்ணி சொல்லணும். அதுக்கு நான் எவ்வளவு வேணாலும் உனக்கு பணம் கொடுக்கறேன். நீ என் கூடவே இரு, நம்ம எல்லாரும் ஒரு டீம், சரியா? ஏங்க, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுவேன். ஈஸ்வரிய ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்கல்ல? அனுப்பிடுவேன். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம்ல? அட அம்மா, என்னதாம்மா உன் பிரச்சனை? விடாம இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்லடி, நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ பிளான் பண்ணிருக்கோம், ஈஸ்வரிய ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப போட்டிருக்க இந்த பிளான எங்க சொதப்பிடுவோமோன்னு பயமா இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு. இங்க பாரு, உனக்கு பயமும் தேவையில்ல, சந்தேகமும் தேவையில்ல கிரிஜா. நாளைக்கு ஈஸ்வரி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத மாட்டா, போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல அழுதுகிட்டே மூட்டு வளைய பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பா, போதுமா? அது போதுங்க, அது போதும். எங்க கரெக்டா பெல் அடிக்குது பாருங்க, இந்த தடவை கண்டிப்பா நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். ஆம், ரம்யா தாங்க கூப்பிடுறா. ஐயோ, நல்ல செய்தியா சொல்லுடி புண்ணியவதி. ஹலோ. ஆம் சொல்லு ரம்யா. சித்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன என்ன என்ன? சொல்லு சொல்லு. ஈஸ்வரி வெளியே கிளம்பி போயிருக்கா. எங்க? அபிய காலேஜ்ல விட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போறேன்னு போயிருக்கா. சூப்பர் ரம்யா, கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு நான் அப்புறமா பணம் போட்டு விடுறேன், செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்க சித்தி, பாய். நான் வச்சிடுறேன். பாய். என்னங்க ரம்யா சொன்னது கேட்டீங்கல்ல, இந்த தடவை அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்குங்க, எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கும். ஆமா கிரிஜா, இதுக்கப்புறமா நம்ம பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நான் எந்த நிமிஷத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த நிமிஷம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன். இருங்க, ஈஸ்வரிய பத்தி நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, பக்கவா ஸ்கெட்ச் போட்டு அவளை லாக் பண்ணிடுங்க. நீ எதுக்கு கவலைப்படுற? ஈஸ்வரிய லாக் பண்ணி லாக்அப்புக்கு அனுப்பி வச்சுட்டு நான் உனக்கு கால் பண்றேன், நீ வெயிட் பண்ணு. பட்டுமா?
சார் சொல்லுங்க சார். விஜய் எங்க இருக்க? சொல்லுங்க சார். ஏய் எங்கயா இருக்க சார்? உங்க போனுக்காக தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வரணும் சொல்லுங்க சார். இங்க பார், நீ இப்போ உடனடியா மார்க்கெட்டுக்கு போ. சரி சார். ஈஸ்வரி அவ தங்கச்சிய காலேஜ்ல விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல மார்க்கெட்டுக்கு வந்துருவா. அதுக்கு முன்னாடி நீ மார்க்கெட்ல போயிரு. ஈஸ்வரி வந்ததும் அவ கண்ணில் படுற மாதிரி நீ அப்படியே போ. அவ உன்னை பாப்பா. உன்னை பிடிச்சா புல்லட் குமார் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு பிளான் பண்ணி உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வருவா. நீ அவளுக்கு போக்கு காட்டி தந்திரமா புல்லட் குமார் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு நீ அவளை எப்படியாவது வர வச்சிரு. நான் அதுக்குள்ள புல்லட் குமார போட்டு தள்ளிடுவேன். சரி சார். ஈஸ்வரி புல்லட் குமார தேடிக்கிட்டு அந்த பில்டிங்குள்ள வருவா. நீ அவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு. ஈஸ்வரி புல்லட் குமார் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவன் பக்கத்துல போய் அவனை காப்பாத்துறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணுவான். இதுக்குள்ள நம்ம ஆளை விட்டு போலீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். போலீஸ் வந்து பாக்குறப்ப புல்லட் குமாருக்கு பக்கத்துல ஈஸ்வரி இருக்கிறத பார்த்துட்டு அவதான் புல்லட்டை கொலை பண்ணிருக்கான்னு அவளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதாண்டா நம்மளோட பிளான். புரியுதா? புரியுது சார். டேய் இதுல எதுவும் கொஞ்சம் கூட மிஸ் ஆயிட கூடாது. சரி சார். சரி நீ சீக்கிரமா கிளம்பு. ஓகே சார், இப்பவே கிளம்புறேன். ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். சரி சார், தேங்க்ஸ் சார். நிறுத்தணுமா? சரி இரு. ஹாய். ஹாய். அபி ஏன் இறங்குற? ஓ ஃப்ரெண்ட்ஸா? ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அபி ஏன் இறங்கிட்ட? சரி பாத்து பத்திரமா போனும். என்ன? நாங்க பாத்துக்கிறோம் கா. அபி அவன கூட்டிட்டு போறதுக்கு ஈவினிங் சின்னையா வருவாரு, இல்லனா நானே வந்துருவேன். சரி பை பை.